நல்லா சுத்தினுங்க. வேறு வேலை நடக்கிற இடத்துல தான் இப்படி ஆகிட்டு பிரச்சனை. கத்திரி இல்லாட்டி பிளேடு தான் கிடைக்கும். பிளேட் இருக்கு. அவங்க தீப்பிடி இல்லை, தீப்பிடி எடுக்க போயிருக்காங்க. பிளேடா சாத பிளேட்னு போ. மோட்டர் நல்லா இருக்கு. மோட்டர் நல்லா இருக்கு. போட்டு பார்த்தேன், ஒரு லைன் வரல. அப்பவுமே மீட்டர் வச்சு பார்க்கும்போதே அதான் மோட்டர் தூக்கணும்னா. தண்ணியில் வந்தாலும் தனியாக துரு பிடிச்சிருக்காங்க. அது இல்லை, எந்த போட்டு ஒரே வாரத்தில் அப்படியே ஆகிரும். கொண்டாங்க நேரம் இருக்கு. நீ நினைக்க தானே வழி பண்ணது இல்ல, நினைஞ்சிட்டு செஞ்சுதான். எழுத்து விட்டுலாங்க.
எழுத்து விட்டுலாங்க. துணி வேணுமா? இது துணி வேணுமா? வேறு துணியும் இருக்குது. சாதா துணி இருக்கு. சாதாரவா காட்டணுமா? அந்த இது பைப்பு இழக்கிறது, பைப்பு இழக்கி வருது, பைப்பு கட் ஆகிட்டலாம். இந்த இது சொல்லு. ஆமாம், இந்த இருக்கல இது இழக்கிறோன்னா காட்டன் தானே? காட்டன் தானா? காட்டன் தான் போதும். ரெண்டு நிமிஷம் தான். காட்டன் தான். அடிக்கடி மோட்டர் மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. தினம் அது முந்தின ஒரு மோட்டர் மாட்டினா, அது முந்தின மாட்டி வருஷம் மாட்டிக்கிட்டே இருக்காங்க. அவசரத்தில் இப்படி தனித்தனியாக இருக்கலாம். இதை சேர்த்து வச்சு அடிக்கணும், தண்ணி உள்ள இறங்காத அளவுக்கு. நானும் மோட்டர் மாட்டிட்டு தான் இருக்கோம். நமக்கு ஒரு அவசரத்துக்கு இன்னைக்கு நல்ல வேலை தூக்கி பார்த்த முடியாது. பார்த்தாச்சு, ஒரு நாலு மாதம் காலேஜ். அதுக்கப்புறம் கடைக்கு வந்துட வேண்டியதான். ஆ சரி. உங்கள் அப்பா போக முடியாது அவளுக்கு அங்கே என்ன? ஆமாம், வேலை ஃபுல்லாக எப்படி இந்த ப்ளம்பிங் இந்த இதெல்லாம் வாங்கி போட்டுருவாங்க. வீட்டுக்கு வாங்கி பண்ணது ப்ளம்பிங் அடிக்க இதெல்லாம் வாங்கி போட்டுருவாரு. நான் சென்னையில் லீவலுக்கு முடிச்சுட்ருவோம். அது சரி. ரெண்டு பேரை விட்டு மூணு மூணு ப்ளம்பி போடாண்டாம நடுமத்தில் ஒன்று வாங்கிட்டு வந்துடுவோம். அவன்கிட்ட நாளைக்கு வந்துடணும். காலையில் வந்து நீங்கள் எதுவும் முடிச்சு தந்துட்டு தான் போகணும். ஆமாம், போடுங்க அது பாட்டு சாங். இப்போ முடிச்சுட்டு வேறு எவ்வளோ வேணுமோ வாங்கிட்டு ஆஹா. மூணு தான் நல்லா பலன்னு நடுமத்தில் சொய்யாது. அவங்களே போட போகிறாங்க, நம்ம எங்களை பண்ணணும். போடதும் போதே சாங்க போகும். அப்புறம் எப்போதுமே இருக்குது, அதை சரி பண்ண போகிறோம். அந்த பாட்டு கிடக்குது நல்லா போடுறவங்க மூணு போட்டு போடுறாங்க. சிலவங்க காண்டாக்ட் கொடுக்கும் ரெண்டு போட்டு அம்பாட்டு போகிறோம். நம்ம ஒழுங்காக போட்டு போகிறது காண்டாக்ட்னா நல்லா லேசை தோண்டிட்டு மண்ணை போட்டு இருந்தாக்க சும்மா ஒரு செட்டி இப்போ மேலே போட்டு அந்த பூசி போட்டு போனதுக்கப்புறம் நம்ம வந்தோன்னு தெரிஞ்சிடும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம இப்போ இவங்க 25 நடுறாங்கன்னா அவன் 50 ஒரே நாள் நட்டுருவாங்க.
எப்படி இவங்களுக்கு காண்ட்ராக்ட் நேர் சம்பளம் நேர் சம்பளம் நாங்கள் தான் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். கம்பி தூண் எல்லாமே நாங்கள் சம்பளம் இதுன்னா கொஞ்சம் குறைய வரும். அடிக்கணக்கில் கேட்பாங்க. இது இவங்களுக்கு சம்பளம் நாலு சம்பளம் எத்தனை நாள் ரெண்டு நாளைக்கு தராங்க முடிஞ்சு. அது எங்கள் இந்த எங்கள் அண்ணாச்சி மகன் தாங்க பெரிய கடை மரக்கடை பேக்கலத்தில். அவன் எங்கள் சித்தப்பாக்கு நல்ல செஞ்சுன்னு அவனு தான் ஆளை ஏற்பாடு பண்ணி சம்பளம் கொடுத்துருக்கோம். இது வந்து கொஞ்சம் குறைய வரும். அடிக்கணக்கில் கேட்பாங்க. இது இவங்களுக்கு சம்பளம் நாலு சம்பளம் எத்தனை நாள் ரெண்டு நாளைக்கு தராங்க முடிஞ்சு. அது எங்கள் இந்த எங்கள் அண்ணாச்சி மகன் தாங்க பெரிய கடை மரக்கடை பேக்கலத்தில். அவன் எங்கள் சித்தப்பாக்கு நல்ல செஞ்சுன்னு அவனு தான் ஆளை ஏற்பாடு பண்ணி சம்பளம் கொடுத்துருக்கோம். இவங்க அதில் ஒயர் சுத்தம் போட்டுருந்தாங்களோ டேப் சுற்றி இருப்பாங்க. அது எரிஞ்சிச்சு கொடுத்து எரிஞ்சிட்டுனா எதனால எரிஞ்சிச்சு? மூணையும் சேர்த்து வச்சு அடிக்கணும்னு தனியாக. இல்லை இல்லை எதனால எரிய காரணம்? லோடு ஒரு லோடா லோடு ஏறி இறங்கும் போது ஆனால் அதே போட்டுப்பாங்க மோட்ரு. அப்புறம் வந்து காலையில் வந்து போட்டாங்களாம் எரிய ஓடலை இருந்தாங்க. இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனைலாம் ஓடிட்டு இருந்துச்சு. பயந்து போய் லேசாக கூட சுவிட்ச் தட்டிப்பாங்க போய் அமைக்கிட்டு பாதி கட்டும் படாமையும் போட்டு அது ஒன்று அப்படியா அதெல்லாம் என்ன கம்பெனி போட்டுங்க? என்ன பூம் என்ன என்ன பூம பத்திரா? இல்லை இல்லை நல்ல கம்பெனி டெக்ஸ்மோவா? டெக்ஸ்மோ இல்லையா? டெக்ஸா டெக்ஸும் இல்லை என்னமோ நல்ல கம்பெனி போட்டுருந்தோம். பிந்து 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 என்னென்னு போட்டுருந்தோம். மோட்டர் டீலர்னு அவர் நல்ல ரொம்ப எக்ஸ்பர்ட். அங்கே லேத் வச்சுருக்காரு. அவ்வளோ மோட்டர் அங்கே இருப்பார்னு அவர்கிட்ட தான் வரும். எதுனாலும் எடுத்து இது சரி பண்ணி விடுவாங்க. அங்கே உள்ள வயசுல மோட்டர் அவ்வளோ அங்கே தான் வரும். நாங்கள் பிள்ளை திசோட சாதாரண போவோம். லேத்து தான் கடை வேண்டியிருந்துச்சு. பேப்பர் வாங்கினா மீட்டர் நினைக்கிறேன். தண்ணி ஒரு செட் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4500 ரெடி. முன்னால் வந்து இப்போ யாரும் பயில இதெல்லாம் தூக்கி போட்டுருவோன்ட்டு தான் டக்குனு கட்டி மூடி போடுங்க அப்படின்னா அவரே ஆசாரியாக சொல்லியிருக்கோம். கொஞ்சம் பெருசாக கட்டுவோம் நாளைக்கு ஒரு சமயம் தூக்கணும்னா வேணும்னு அதுவும் சொல்லலை அவர். அவ்வாட்டி சொத்துவலை கட்டிச்சு பார்த்தீங்களா எப்படி இருக்கு? கயிறு ஊக்க முடியாத அசைக்க முடியாமல் வச்சு கட்டி வச்சுருக்காரு. அவ்வளோதான் அவரு யோசனை. டேப்பர் வாங்க. மீட்டர் நினைக்கிறேன். தண்ணி ஒரு செட் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4500 ரெடி. முன்னால் வந்து இப்போ யாரும் பயில இதெல்லாம் தூக்கி போட்டுருவோன்ட்டு தான் டக்குனு இதை கட்டி மூடி போடுங்க அப்படின்னா அவரே ஆசாரியாக சொல்லியிருக்கோம். கொஞ்சம் பெருசாக கட்டுவோம் நாளைக்கு ஒரு சமயம் தூக்கணும்னா வேணும்னு அதுவும் சொல்லலை அவர். அவ்வாட்டி சொத்துவலை கட்டிச்சு பார்த்தீங்களா எப்படி இருக்கு? கயிறு ஊக்க முடியாத அசைக்க முடியாமல் வச்சு கட்டி வச்சுருக்காரு. அவ்வளோதான் அவரு யோசனை. ஏன்னா ஒரு நாள் வேலை விட நாங்கள் என்ன செய்ய நாங்கள் கெட்டுக்கிட்டு தான் சொல்லுவோம். அவர் அவர்லாம் ஏதாவது நான் நிறைய பேர் கட்டியிருக்கேன்னு தெரியாது. ஒரு நாளோட முடிய போகிறதில்ல. எப்போனாலும் தூக்கணும் போட்டு திரும்ப ஒரு காலத்துல உள்ள வண்டி வர முடியாது அப்படிங்கிறது வண்டி வராது. அப்படி போடாதல கீழே பேருந்து தெரியுமா? தண்ணி
300 அடி போடுறீங்களா, 200 180 அடியில் நல்ல தண்ணின்னு அதுக்கப்புறம் போடுறீங்க தெரியுமா, அந்த தண்ணி கீழே வாவு கிடச்சி வெத்து வாவில் ஓடிட்டுனா முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் அப்படி தான், நான் அனைவர் பேர் போட்டாங்க. 85 அடியில் சரியான தண்ணி, பக்கத்து பேர் 90 அடியில் ஓடிட்டு இருக்கு. இவன் அவன் தண்ணியை பிடிக்கணும், இது சரியான தண்ணி, இதோட நிப்பாட்டிடலாம். ஆள் போடணும் போடணும்னு இறக்கிட்டான். 200 250 அடி 300 அடி அதுக்கப்புறம் முடிஞ்சு, தண்ணியே முடிஞ்சு. போடும்போது தண்ணி வச்சு அதுக்கப்புறம் மோட்ரு போட்டால் 1.5 மணி நேரம் தான் ஓடும். 1.5 மணி நேரம் கூட ஓடாது, வெத்து வெத்து மோட்ரு ஓட ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த வேலைக்கு அந்த பக்கம் அவன் போர், அவன் போர் 24 மணி நேரம் ஓடுது, 5 ஓடுது. இவன் 1.5 தான் போட்டான் சிங்கிள் பேஸு. அப்புறம் இப்போ இன்னொரு போர் பிடிச்சி வச்சிருக்கு. அந்த தண்ணி வந்து நுப்பாட்டிடும், நிறைய இடத்துல அப்படி போயிருமா, வெத்துவா ஓடிடுமா. Yeah.